ஓம் ஞானமுத்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் வந்து எல்லா நண்பர்களுமே வந்து வீடு வாங்கணும், கார் வாங்கணுங்கிற ஆசை இருக்கும். எல்லா நண்பர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கார் கூட சமையல் அமைஞ்சிருது, வீடு அப்படியே கனமாகவே இருக்குது. அப்போ சொந்த வீடு அமையாமல் தவிக்கும் நண்பர்களுக்கு உங்கள் ராசி இலக்கணத்திற்கு வந்து உங்கள் ஸ்தானத்துக்கு உங்கள் ராசி இலக்கணத்துக்கு நாலாம் இடம் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி அந்த கிரகங்கள் என்ன தெய்வமோ வருதோ அந்த தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடு நிலம் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக அமையும். கையில் வந்து காசு பணம் லட்ச லட்சமாக வச்சிருக்கிறவங்க கூட இன்னைக்கு வீடு இல்லாமல் இன்னைக்கு வந்து வாழைகளில் இருக்கிறதையும் பார்க்குறோம். 10 பைசா கூட கையில் காசு இருக்காது, சொந்த வீடு கொடுக்கிற அன்பரையும் பார்க்குறோம். வீடு வாங்க போகிறதுக்கு வந்து காசு பணம் என்பது ஒரு முக்கியமான விஷயம்தான். ஆனால் அதுவே உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை அமைச்சு கொடுக்குமான கண்டிப்பாக இல்லை. ஒரு யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு ஜாதகம் செயல்பட வேண்டும். அப்போ காசு பணம் கொடுக்குறதுக்கு உண்டான கிரகம் வந்து உங்கள் ரெண்டாம் மதிப்பை சம்மந்தமாக இருக்கும்போது உங்களுக்கு காசு பணம் ஃபுல்லாக வந்துடும். கையில் நாலாம் இடம் சம்மந்தப்படும் போது தான் அது வீடாக மாறும். அப்போ உங்களுடைய ராசி இலக்கணத்திற்கு நாலாம் அதிபதி யார், என்ன கிரகமாக வருது, அந்த கிரகத்தோட தெய்வங்கள் என்ன, அதனுடைய கோவில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு கரெக்டாக கையில் பிடிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து கையில் நீங்கள் கையில் காசு இல்லைனாலும் வீடு அமையும், காசு இருந்து வீடு அமையாமல் இருக்க அவங்களுக்கும் வீடு அமையும். அதை இப்போ தெளிவாக சொல்கிறேன். சரி, மேஷம் ராசியில் வந்து பிறந்திருக்க அன்பர்களுக்கு வந்து வீடு நிலம் சார்ந்த விஷயங்களை வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான கிரகம் யாருன்னா சந்திர பகவான். உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி யாருன்னு கேட்டால் சந்திர பகவான். நாலாம் இடத்தின் தன்மைனு கேட்டால் ஓடும் நீரை குடிக்கிறதுக்கு உண்டான ராசி. அப்போ நீர்நிலை அருகில் இருக்கிற ஆத்தோரமாக இருக்கிற மாரியம்மன் தெய்வங்களை கெட்டியாக நீங்கள் பிடிக்கும் பொழுது, அடிக்கடி போய் வழிபாடு செய்து அபிஷேகங்கள் போன்ற தெய்வம் விரதங்கள் இருப்பது இது போன்ற விஷயங்களை செய்துட்டு வரும்பொழுது என்ன ஆகுன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த நாலாம் இடம் கடகராசி இயங்க ஆரம்பிக்கும். கடகராசி இயங்க ஆரம்பிக்கும் போது என்னாகும்னாச்சுன்னா அந்த கடகராசி அதிபதி எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து வீடுகளும் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுத்தே ஆக வேண்டும். இது விதி. அப்போ அதுக்குள்ள தெய்வங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாரியம்மனை வழிபாடு செய்யுங்கள், மிக மிக சிறப்பு. முத்து மாரியம்மன், முத்தாரம்மன், முத்து மாலையம்மன், சரிங்களா, முத்துன்னு பேர் வந்துன்னா ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மாரியம்மனாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. சமயபுரம் மாரியம்மன், புண்ணியநல்லூர் மாரியம்மன், இப்போ எடுத்துக்கோங்க, ஆத்தோரமாக இருக்கிற தெய்வத்தை எடுத்துக்கோங்க. திருச்சி திருவள்ளி மாவட்டத்தில் வந்தீங்க அப்படின்னா நெல்லை இப்போ காந்திமதி அம்மன், இந்த மாதிரி தெய்வங்கள் அதெல்லாம் ஒரு சாந்த சுரூபியாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் மாரியம்மன். அந்த மாதிரி தெய்வத்தை கையில் பிடிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடுகளும் அமையும். ஆனால் நீங்கள் வணங்க போகிற தெய்வங்கள் வந்து இருக்கிற இடம் வந்து நீர்நிலை ஓரமாக இருக்க வேண்டும். நீங்கள் உடனே ஒரு நீங்கள் யோசிக்கிறே மனசில் புரியுது என்னன்னு டெய் வருஷம் எங்கள் ஊர்லூர் கோயிலில் மாரியம்மன் கோயிலில் வந்து திருவிழா நடக்குது, பூக்கூடி எல்லாமே வச்சு நடத்துகிறாங்க, நாங்கள் வழிபாடு செஞ்சு தான் இருக்கோம், எங்களுக்கு வீடு கிடைக்கலையே அப்படின்னு என்ன வரும்ல, அதுக்குத்தான் அந்த இடத்தின் தன்மை சொல்கிறேன். மாரியம்மன் கோயில் உள்ளூரில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா நடு ஊருக்குள்ள இருக்கும், அங்கே நீர்நிலை இருக்காது, ஓடுற நீர் இருக்காது. சரி, ஒருவேளை உங்கள் ஊர் பக்கத்தில் உங்கள் ஊர்லேயே வந்து ஆத்தோரமாகவே அந்த மாரியம்மன் அமைஞ்சிருக்குது, சிறப்பு, அவ்வளோதான். அப்படி இல்லைங்கிற அம்மர்கள் வந்து நீர்நிலை ஓரமாக அருகில் இருக்கும், நீர்நிலை உள்ளே இருக்கும். சில கோயிலில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே அந்த ஆற்றுக்குள்ளே கோவில் இருக்கும், நல்லா ஆற்று தண்ணி வரும்போது என்னென்னு கேட்டால் கோவில் மூடிட்டு போயிடும், ஆற்று தண்ணி குறையும் போது கோவில் தெரியும். அந்த மாதிரி கோவிலாக இருந்தாலும் சிறப்பு. ஏன்னா அங்கே போகும்போது வழிபாடு செய்யும்போது தான் அந்த சந்திர பகவானும் வேலை செய்வார், அந்த ஸ்தானம் கடக ராசியும் வேலை செய்யும். உடனே ஒரு கேள்வி வரும், அப்போ அந்த அங்கே அம்பாள் கோவில் பதிலாக காளியம்மன் கோவில் இருந்தால், கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அந்த ஸ்தானத்துக்கு வந்து காளியம்மன் சம்மந்தம் கிடையாது. காளியம்மன் அப்படிங்கிறது வந்து ஆக்ரோஷமான தெய்வங்கள், மாரியம்மன் அப்படிங்கிறது சாந்தமான தெய்வம், சந்திர பகவான் அப்படிங்கிறது சாந்தமான கிரகம், பயந்த கிரகம், சரிங்களா. அப்போ சந்திரன நீர் அங்கே காளியம்மன் உள்ள வர்றார் அப்படின்னாச்சுன்னா கடக ராசியில வந்து ராகு இருக்கணும், அவ்வளவுதான். அப்பதான் காளியம்மன் சம்பளம் ஜாயிண்ட் ஆகி வரும். அல்லது கடக ராசியில இருக்கும் சந்திர பகவான் ஆயுடியம் நட்சத்திரத்தில் இருக்க வேண்டும். இப்படி கணக்கு எடுத்துக்கோங்க. சரி, இப்போ வந்து கடகராசியை நீங்கள் செயல்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வீடு நிலம் சார்ந்த விஷயத்தை கண்டிப்பாக அந்த தெய்வங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுத்துரும், கூடிய சீக்கிரத்தில், விரைவில் அல்லது ஆயுள் முடிவதற்குள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து வந்து ரிஷப ராசி, ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வீடு நிலத்தை வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான். அப்போ உங்களுடைய ராசி லக்னத்திற்கு நாலாம் அதிபதி சூரிய பகவான் சம்பந்தப்பட்ட அந்த ராசியை நீங்கள் இயக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும், வீடு நிலம் கண்டிப்பாக அமையும். சரி, எப்படி, ஒரு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் குடியிருப்பு சம்பந்தப்பட்ட இடங்கள் பக்கத்திலையும், அல்லது ரேஷன் கடை, சரிங்களா, ரேஷன் கடை, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட கலெக்டர் ஆஃபீஸ், எம்எல்ஏ ஆஃபீஸ்ன்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி பெரிய பெரிய கலெக்டர் அரசு துறை சார்ந்த விஷயங்கள் எங்கெங்கே இருக்குதோ அந்த மாதிரி இடங்கள் அருகில் இருக்கிற சிவ ஆலயங்களை தேர்ந்தெடுத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா வீடு கண்டிப்பாக நிலம் அமையும். அந்த மாதிரி இடங்கள் பகுதியில் இருக்கிற சிவ ஆலயங்களுக்கு போகும் பொழுது
மறக்காம வந்து வில்வைகளையும் தேனும் வாங்கி அந்த இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் வீடு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த இறைவன் அமைச்சு கொடுக்காமல் உங்களுக்கு வந்து இந்த காலத்தை முடிக்க மாட்டான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அவங்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து கன்னி ராசி தான் 4வது ராசியாக வருது. கன்னி ராசியின் தன்மை என்ன அப்படின்னு கேட்டால், காலேஜ் ஸ்கூல் சம்பந்தப்பட்ட இடங்கள் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவில், புதன்னா பெருமாள். அப்போ பெருமாள்லாம் நேரம் பெருமாள் மட்டும்தான் வருமா, ஒரு கண்ணன் கண்ணன் கோவில் இருந்து ஆகாதான்னு கேட்கக்கூடாது. பெருமாளின் அம்சம் என்று சொல்லக்கூடிய கண்ணன் ராமன் சரிங்களா, அடுத்து வந்து என்னென்ன அவதாரம் பெருமாள் அவதாரத்தில் என்னென்ன அவதாரம் இருக்கோ, நாராயண அவதாரத்தில் வந்து என்னென்ன அவதாரம் இருக்குங்களோ அந்த அவதாரம் சம்பந்தப்பட்ட கோவில், அதுவும் பார்த்தீங்கன்னா காலேஜ் கல்லூரி காலேஜ் பக்கத்துலையும் பள்ளிக்கூடம் பக்கத்துலையும் பேபி கிளாஸ்ன்னு சொல்கிறோம்னா சின்ன குழந்தைகள் கிளாஸ் அது பக்கத்துலேயும் இருக்கிற இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த சூழலையும் சரி வீடு நிலத்தை வாங்கி கொடுக்காம அந்த கிரகங்கள் வந்து ஓயாது. அடியேன் உணர்ந்த விஷயம், என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதுதான். பெருமாள் கோவில் எல்லாரும் வழிபாடு செய்கிறோம் கிடைக்குதா இல்லை, பர்டிகுலராக சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகம் யோகமாக இருக்கும் அந்த கோவில் தான் வீடு வந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, அப்புறம் ஒரு வீடு முடிஞ்சோடனே அந்த வீடு வாடகை விடுவாங்க, இன்னொரு வீடு வாங்குவாங்க, இப்படி மாடி மேலே வாடி வீடு மேலே வீடு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கிரகங்கள் கரெக்டாக வந்து யோகமாக இருக்கிறவங்க கரெக்டாக பிடிச்சிருப்பாங்க. யோகம் இல்லாதவங்க கடைபிடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் பல வீடு கட்டாட்டியும் பரவாயில்ல, ஒரு வீடாவது உங்களுக்கு கனவு வீடாக இல்லாமல் நினைவு வீடாக கண்டிப்பாக வரும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் தயார் பண்ணுற இடங்கள், பற்றை கொல்லப்பட்டதை சொல்லணும், ஆயுதங்கள் தயார் பண்ணுற அருவா அடிக்கிற இடங்கள் சரிங்களா, மண் வெட்டி செய்கிற இடங்கள், இது போன்ற இடங்கள் பக்கத்தில் இருக்கிற தெய்வமாக இருந்தாலும் சரி பெருமாள் தெய்வங்கள் சிறப்பு. அந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வருவது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம், அதுதான் வீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அமைச்சு கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி கடகலக்கணம். கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து 4வது இடம் என்று சொல்லக்கூடிய வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை வாங்கி கொடுக்கக்கூடான கிரகம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கர பகவான். சுக்கரனே வந்து பார்த்தீங்கன்னா காலதேவனுக்கு 7வது விதியாக வந்துடுறாரு. திருமண மண்டபங்கள் மால்கள் இருக்கிற இடங்கள் பக்கத்தில் இருக்கிற இடங்களில் இருக்கிற அம்பாள் தெய்வங்களை போய் கெட்டியாக பிடிச்சிக்கிங்க, மகாலட்சுமி அம்மன் இந்த மாதிரி தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. எந்த சூழலையும் உங்களுக்கு வீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்த அந்த தெய்வம் தான் அமைச்சு கொடுக்கும். அல்லது மார்க்கெட்டுக்குள்ளே வியாபாரிகள் அதிகமாக நடமாடும் இடத்துக்குள்ளே வியாபார சந்தைகள் கூடும் இடங்கள்ல, அது மாட்டுச்சந்தினை மாட்டு சந்தையாக இருக்கட்டும், மாட்டு சந்தையாக இருந்தாலும் சரி வார சந்தையாக இருந்தாலும் சரி உழவர் சந்தையாக இருந்தாலும் சரி சந்தைக்குள்ளே இருக்கிற சந்தை பக்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய மார்கள் பக்கத்தில் இருக்கிற அம்பாள் தெய்வங்கள் மகாலட்சுமி அம்மன் தெய்வங்கள் போன்ற தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. எங்கே இருந்தாலும் அந்த தெய்வங்கள் வந்து உங்களுக்கு ஓடி வந்து வீடு நிலம் சார்ந்த விஷயத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்கும். கடகராசி கடகலக்கணம். சிம்ம ராசி சிம்ம லக்கணத்திற்கு விருச்சகம் ராசி தான் உங்களுக்கு வந்து 4வது ராசியாக வருது. அப்போ செவ்வாய் பகவான் சம்பந்தப்பட்ட இந்த ராசியில் வந்து நீங்கள் எப்படி இயக்கலான்னு கேட்டிங்கன்னா நீர்நிலை அருகில் இருக்கும் அம்பாள் தெய்வங்கள் இதெல்லாம் நல்லா புரிஞ்சிக்கணும். எல்லாரும் வந்து விருச்சிக ராசி விருச்சிக ராசி அப்படின்னோடனே முருகன் முருகன் முருகனை ஓடிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து 4வது வீடாக வருவது எதுன்னு கேட்டிங்கன்னா கடந்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி வந்து காலதெய்வனுக்கு 8வது ராசி, அது ஒரு பெண் ராசி, பெண் தெய்வங்கள். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அம்பாள் தெய்வங்கள்லேயே வந்து கொஞ்சம் ஆக்ரோசமான தெய்வமாக எடுத்துக்கோங்க. என்ன தெய்வங்கள் காளியம்மன் எடுத்துக்கங்க இந்த இடத்துல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலதெய்வனுக்கு 8வது ராசி, 8வது வெயிட் கனமான பொருள்னு அர்த்தம், பிரச்சனைக்குரிய இடம் அர்த்தம், பிரச்சனைக்குரிய விஷயத்தை சமாளிக்கிறதுக்குண்டான அமைப்பு காளியம்மன் தான் அந்த அமைப்பு இருக்கப்போ அது வீரமான ராசி சரிங்களா. அது வந்து விருச்சிக ராசி வீரமான ராசி, தேள்களையும் மரம் தேள்கள் விஷ செடிகள் விஷ பூச்சிகளை வந்து அதிகமாக கொண்ட ராசி விருச்சிக ராசி. அப்போ பாம்பை குடையாக கொண்டிருக்கும் காளியம்மன் மாரியம்மனாக இருந்தால் பாம்பை குடையாக இப்படி இந்த மாதிரி தெய்வங்களை தேர்ந்தெடுத்து நீர்நிலை ஓரமாக இருக்க வேண்டும், குறிப்பாக தெப்பக்குளங்கள் அங்கே இருக்க வேண்டும், அந்த மாதிரி தெய்வ தெய்வமாக இருக்கணும். சரி தெப்பக்குளம் இல்லை ஒரு கிணறு இருக்குது சிறப்பு, ஒரு ஏரி இருக்குது பக்கத்தில் ஒரு காளியம்மன் கோவில் இருக்குது சிறப்பு எடுத்துக்கோங்க அவ்வளோதான். அந்த ராசி சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தில் போய் இருக்கிற தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது அங்கே உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வீடு சார்ந்த விஷயத்துக்கு உண்டான எந்த வித யோகத்துக்கு கொடுக்கக்கூடிய தடை இருந்தாலும் அந்த தெய்வங்கள் நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு உடனே வாங்கி கொடுக்கும். அடியே உணர்ந்த விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி கன்னிலக்கணம். கன்னி ராசிக்கு கன்னிலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க. 4வது ராசியாக வருவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தனுசு ராசி, காலதெய்வனுக்கு 9. தனுசு ராசி அப்படிங்கிறது பூஜை அறைய பிரிக்கிறதுக்கு உண்டான இடம்,
ஆன்மீகத்துக்கு உண்டான இடம், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மடங்கள் மடாதிபதிகளை குறிக்கிறது உண்டான இடம், அதே சமயத்தில் கோவில் தரிசனத்துக்கெல்லாம் போகிறோம்ல, கோவில் அதிகமாக கோவில் ஸ்தானமே அந்த ஒன்பதாம் இடம் தான், காலதேவன் ஒன்பதாம் இடம் சொல்லிட்டு தனுசு ராசி தான். நீங்கள் எப்படி வழிபாடு செய்யலாம், நீங்கள் எப்படி வழிபாடு செய்தாச்சால் எங்கே போய் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து யோகங்கள் அந்த வீடு நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசி லக்கணத்துக்கு நாலாம் இடமாக வருது, காலதேவ கணக்குப்படி ஒன்பதாம் இடமாக வருது. அப்போ கோவிலில் வந்து அதிகமாக அன்னதானங்கள் எங்கெங்கே அதிகமாக நடக்கும், பெரிய பெரிய கோவில் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வர வேண்டும். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவசமாதி ஆகிற மாதிரி ஒரு குருக்கள் இருக்கிறாரு, ஜீவசமாதி ஆகியிருக்கிறாங்க, அல்லது அந்த கோவிலில் இருக்கிற கோவில் குருமார்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா கோவில் பக்கத்தில் தான் வைக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு கோவில் தேர்ந்தெடுத்து நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா வீடு நிலம் சார்ந்த விஷயம் உடனே அமைக்கும். அல்லது ஒரு கோவிலுக்கு போகிறோம், கோவிலுக்குள்ளே வந்து கோவில் காம்பவுண்டுக்குள்ளே வந்து இறந்தவங்களை வந்து அடக்கம் பண்ணுறாங்கல்ல ஜீவசமாதியானவங்கள, அந்த மாதிரி கோவில் இருக்குன்னா அந்த மாதிரி கோவில் தேர்ந்தெடுத்து நீங்கள் விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சொன்னால் வீடு நிலம் சார்ந்த விஷயத்தில் வந்து எந்த தோஷமும் இல்லாமல் ஈஸியாக உடனே அமைஞ்சிடும். அல்லது அங்கே உள்ள தெய்வங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வடிவில் இருக்கிற மாதிரி தெய்வங்களாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய் வழி உறவில் கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து உங்களுடைய தாய் வழியில் உறவில் ஒரு குழந்தை பிறந்து இறந்திருக்கும், அந்த தெய்வத்தை உங்கள் வீட்டிலேயே வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. அந்த கன்னி தெய்வத்தை அந்த சின்ன குழந்தையை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுக்கு வந்து வீடு நிலம் சார்ந்த விஷயத்தில் தோஷம் இருந்தால் நிவர்த்தியாகி உடனே கைகூடி வரும். ஏன் இதில் தோஷம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலதேவனுக்கு வந்து காலதேவனுக்கு அவர் ஒன்பதாம் அதிபதி, உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு நாலாம் இடமும் கேந்திரம் சரிங்களா, நாலாம் இடமும் ஏழாம் இடமும் கேந்திரத்துக்கு அதிபதியாக வர்ற அந்த குரு பகவான் வந்து தோஷத்தை செய்வார். அதனால தான் இந்த கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்த நம்மளுக்கு வந்து வீடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வாங்குறாங்க, சிரமப்பட்டு யாராவது வாங்கி கொடுத்தா தான் உண்டு, அவங்களா வந்து இதை சாதிக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது. ஒரு மாமையை வச்சா போன்ற உறவுகள் யாராவது உள்ள நின்று அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி செஞ்சு கொடுத்தா தான் அந்த விஷயம் செய்ய முடியும். தனிப்பட்ட முறையில் அவங்க செய்ய முடியுமான்னா இவங்க செய்ய என்ன ஆகுன்னா பிரச்சனைகள் உருவாகுமே தவிர வீடை கட்டி கொடுத்து தான் முடிக்க முடியாது, அந்த மாதிரி சூழல் உருவாகும். அழிய உணர்ந்த விஷயங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மரங்கள் இருக்குது, ஆலமரம் அரசமரம் பெரிய ஆலமரம் அரசமரம் இருக்குது, பக்கத்தில் கோவில் இருக்குது, அது போன்ற இடங்கள் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்யலாம். இது கன்னிராசி கன்னிரக்கிறது பிறந்த அன்பர்களுக்கு. அடுத்து துலாம் ராசி துலாம் நக்கத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நாலாவது ராசியாக வருது. எந்த ராசின்னு பாருங்கள், காலதேவன் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி, காலதேவன் பத்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசி தான் நாலாவது ராசியாக வருது. மகரம் வந்து விவசாய பூமியை குறிக்கிறதுக்கு உண்டான ராசி, அதாவது சேரும் சகதியும் கலந்த ராசி, நஞ்சை புஞ்சை என்று சொல்லக்கூடிய வாழை நெல் இதெல்லாம் போடுறாங்களா, இந்த மாதிரி விவசாய பூமியை குறிக்கிற ராசி அப்படிங்கிறதுனால அந்த விவசாய பூமியில் எங்கே எங்கெங்கெல்லாம் வந்து கோவில் இருக்குன்னு பாருங்கள், அந்த மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து காவல் தெய்வம் இருக்கும், அதாவது குதிரையோடு வர்ற மாதிரி தெய்வங்களும் இருக்கும், சின்ன கருங்கல் மாதிரி வச்சு வழிபாடு செய்வாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஒரு முள்ளு மரம் இருக்கும், முள்ளு மரத்துக்கு எல்லாம் தெய்வங்கள் இருக்கும், இந்த மாதிரி ஒரு தெய்வங்களை அதிகமாக போய் வழிபாடு செய்து வரும்போது துலாம் ராசி துலாம் நக்கத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உடனே வீடுகளும் சார்ந்த விஷயத்தில் வந்து யோகத்தை அந்த கிரகங்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த இறைவன் கட்டளை இடுவான். ஏன்னா நீ சரியாக போய் கேட்குறீங்க, மளிகடைக்கு போகிறீங்க, கடைக்காரில் ஒரு லிட்டர் பால் கொடுத்தா பால் கொடுப்பாரு, ஏன்னா கரெக்டாக போய் கேட்குறீங்க, அதே ஒரு ஜவுளிகளை போயிட்டு ஒரு லிட்டர் பால் கொடுங்கன்னாச்சுன்னா அவர் கழுத்தை பிடிச்சி எழுதிடுவார், போ பால் வாங்க வந்துட்டாங்க இருந்து த அப்படின்னு கட்டி விட்டுருவார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கேட்குற இடம் சரியான இடமா இருக்கும், சரியான இடத்துல போய் சரியான தெய்வத்தை கரெக்டாக பிடிக்கும்போது என்ன ஆகுன்னா அங்கே உங்களுக்கு கேட்கப்படும் விஷயம் அந்த தெய்வத்தில் இருக்கும், உடனே கையெழுத்தி கொடுத்துரும், அவ்வளோதான் பாயிண்ட். அல்லது சுடுகாடு மின்மயானம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி இடங்கள் அருகில் இருக்கிற தெய்வங்கள் பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கிற இடங்கள் இருக்க பக்கத்தில் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடுகளும் சார்ந்த விஷயத்தில் வந்து பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடுகளும் கண்டிப்பாக அமையும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகம் ராசி விருச்சக லக்கணம் சாரி இதில் வந்து துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எந்த சூழலையும் நீங்கள் வந்து புதுசாக ஒரு இடத்தை வாங்கி நானே பூமி பூஜை போட்டேன் நானே சாமி கும்பிட்டேன் நானே வச்சு கெட்டேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு கெட்ட காரியம் அரங்கேற ஆரம்பிச்சிடும், உங்களால் புதுசாக கட்டி முடிக்க முடியாது. ஏன்னா உங்கள் ராசி லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி யாருன்னு கேட்டால் சனி பகவான், நீங்கள் எந்த டிசைனில் வீடு வந்து நீங்கள் பல கோடி ரூபா வச்சு நீங்கள் டிசைன் வச்சு பெரிய பெரிய இன்ஜினியரை வச்சு நீங்கள் டிசைன் போட்டு பாருங்கள், வீடு கட்டி முடித்து பார்க்கும்போது உங்கள் வீட்டு பக்கத்தில் அதை விட பிரம்மாண்டமாக ஒரு வீடு இருக்கும், உங்கள் வீடு பழைய வீடாகவே காட்சி அளிக்கும், அதாவது பழைய டிசைனாகவே காட்சி அளிக்குமே தவிர
புது டிசைன் வரவே வராது. நீங்கள் புதுசாக கட்டக்கூடாது, கட்ட முடியாது. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன? ஒரு வீடு பிரம்மாண்டமாக இருக்குது, பல கோடிக்கு அதிபதியாக, பல கோடி சம்பந்தமாக கோடி கட்டியிருக்கிறாங்க. அவங்க வந்து கட்டி இருக்கிறாங்க, அதை விற்கிறாங்கன்னா நீங்கள் வாங்கிக்கிங்க, அவ்வளோதான். அது பிரம்மாண்டமாக இருக்குமா? சூப்பராக இருக்கும், பார்த்தா அழகாக இருக்கும். அப்படி வாங்கும்போது தான் நீங்கள் உட்காந்து ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்களே பூமி பூஜை போட்டிங்கன்னா பூமியை தோண்ட ஆரம்பிக்கும்போது தாயின் உடல் நலத்தில் வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மாமியார் இருக்கிறாங்கன்னா மாமியாருக்கு தேகாரத்தில் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். வீடை கட்டி நீங்கள் பால் காய்ச்சி உள்ளே வரலான்னு வரும்போது பால் அங்கே காய்க்கணும்னு சொல்ல உருவாகிடும், சரிங்களா? அப்போ கவனமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய வீடை வாங்குறது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு. அதாவது செகண்ட் பொருள் கணக்கு எடுத்துக்கலாம், நீங்களே புதுசாக உட்காந்து கட்டக்கூடாதுங்க. செகண்ட் பொருள் அப்படியே ஒரு பக்கம், ஒரு புது வண்டி ஒருத்தர் வாங்கியிருக்கிறாங்க, வண்டி இன்றைக்கி வாங்கியிருக்காங்க, நாளைக்கு விற்கிறாங்க, நீங்கள் வாங்குங்க, ரெண்டாவது ஓனராக வாங்குங்க. யோகம் அதே அமைப்பு தான் விருச்சிகராசி விஷயக்கணத்துக்கும். சொந்தமாக விருச்சிகராசியில் பிறந்த ஆண்டவர்களுக்கு வந்து வீடு நிலம் சார்ந்த விஷயம் அமையணும் அப்படின்னா சின்ன, முதல்ல வந்து நீங்கள் பூமி பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்களே போட்டு செஞ்சிட்டீங்க அப்படின்னா சின்ன, உங்களால் கட்டி குடியேறதுக்குள்ளே வந்து ஏண்டா இந்த வீட்டை கட்டணும் அப்படிங்கிற தான் இருக்கும். கட்டி குடி ஏறவே முடியாது. ஏறிட்டீங்க அப்படின்னா சின்ன, அதுக்கப்புறம் வந்து அது ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன்னா காலதேவனுக்கு அது 11, உங்கள் ராசியில் இருக்கிறதுக்கு அது 4, 4 இடமே பாதகமாக வேலை செய்யும். வீடுன்னு ஒரு விஷயத்தை கையில் வச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படியே அடிபட்டு போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் வீடு இயங்க ஆரம்பிச்சிடும். 11 லாபஸ்தானம், உங்களுக்கு வரவு லாபங்கள் அடிபட்டு போகும், தொழில் லாபங்கள் அடிபட்டு போகும், வாழ்க்கையில் முன்னேற முடியாத சூழல் உருவாகும். நெருக்கடியில் கொண்டு தள்ளி விட்டுறங்கிறார்கள். அப்போ உங்களுக்கு வீடு அமைக்க முடியாதா அப்படின்னு கேட்கலாம், கண்டிப்பாக அமைக்கலாம். பழைய வீடாக வாங்கணும், அவ்வளோதான். மொத்தத்தில் உங்கள் வீடு நீங்கள் உங்களுக்கு இருக்க, நீங்கள் வச்சுருக்கிற வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன, நீங்கள் குடியிருக்கிற வீடு வந்து பழைய வீடாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரி, புதுஸ்தாம்பா நான் வாங்கி ஆவேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து, ஏதாவது கெட்டி வாங்கி கெட்டி கெட்டி இடம் விற்கிறாங்கல்ல, அவங்க பேர் ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், அப்புறம் உங்கள் பேர் மாற்றி கொடுக்குறாங்கல்ல, இந்த மாதிரி நீங்கள் வாங்கி குடியிருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. சரி, நீங்களே கட்டிட்டீங்க, வேறு வழியே இல்லை, வீடு வந்து ஒரு லெவலுக்கு மேலே கட்டி முடிச்சு நீங்கள் உள்ளே குடியேறிடலாம். முழுசாக வேலையை முடிக்க முடியாது. முழுசாக வேலையை முடிக்கிற காலம் வரும்போது நீங்கள் கட்டின டிசைன் வந்து ரொம்ப பழைய டிசைனாக இருக்கும். பார்க்குறவங்க சொல்லுவாங்க, வீடு நல்லா தான் இருக்குது, டிசைன் பழசாக இருக்கு இல்லையா, அப்படிதான் இப்படித்தான் இருக்கும். அடுத்து வந்து தனுசு ராசி, தனுசு லக்னம். இந்த அமைப்பில் கண்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி இவங்க எங்கே போய் வழிபாடு செய்யணும் அது சொல்ல மாட்டோம்ல. விருச்சிக ராசி விசேகந்தி பிறந்திருக்கிறீங்க, நீங்கள் எங்கே போய் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த இறைவன் வந்து வீடு சார்ந்த விஷயத்தை அமைச்சு கொடுப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஊரை வழிபாடு செஞ்சாலும் சரி அந்த ஊர் அந்த கோயில் நம்பர் 1 கோயிலாக இருக்கணும், அவ்வளோதான். கோயில் கோபுரம் உயரமாக இருக்கணும், அந்த ஊரில் பிரம்மாண்டமான கோயிலாக இருக்கணும். ஏன்னா காலதேவனுக்கு அது 11 இடம் லாபஸ்தானம். லாபம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக கூடுற இடம், கோயிலில் குண்டில் நிறைய வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி கோவிலாக இருக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன், எனக்கு விருச்சிக ராசி விருச்சிலக்கணும், எனக்கு 4 அதிபதி யார், என் தாய், எனக்கு 4 அதிபதி பார்த்தீங்கன்னா கும்பராசி, கோவிலுக்கு கும்பராசி. கும்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் சம்பந்தப்பட்ட ராசி, சரிங்களா? ஆண் சம்பந்தப்பட்ட ராசி, ஆகாய ராசி, ஆகாய விமானம், ஆகாய இந்த ஆகாயத்தை நோக்கி கோயில் விமான மட்டம் இருக்கலாம், அந்த மாதிரி உயரமாக இருக்கிற தெய்வங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவோம் வீடு நிலம் சார்ந்த விஷயத்துக்கு. அதில் எந்த மாற்றம் கிடையாது. அது 11 இடம் உண்டியில் நிறைய வச்சிருப்பாங்க கோயிலில், அந்த மாதிரி கோயிலில் போய் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து வீடு நிலம் அமையும். என் தாயின் திருக்கோயில் முத்தாரம் திருக்கோயில் தேவை, நான் வேறு கோயில் போகிறதே கிடையாது. நல்லா செக் பண்ணி பாருங்கள், என் தாய் முத்தாரம் கோயில் திருக்கோயில் பார்த்தீங்கன்னா 10 உண்டில் 15 உண்டில் அப்படி இருந்துகிட்டே இருக்கும், எப்பவுமே உண்டியில் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு உண்டியிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 உயரத்தில் இருக்கும். நம்ம உயரத்துக்கு உண்டியிலுக்கும் நீங்களாம் அகலாமல் பார்த்துக்கோங்க, பெரிய பெரிய பேர சேஷில் இருக்கும், அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது எனக்கு அது இயங்க ஆரம்பிச்சிட்ல, இவ்வளோ தான். கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரே தான் நம்பர் 1 கோவில். முத்தாரம் கோவில் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-30 கோவில் இருக்குது. பிரம்மாண்டமாக பெரிய பெரிய கோவிலாக இருக்குது. நம்பர் 1 கோவில், மக்கள் கூட்டம் கூடுவதிலையும் எல்லாத்தையும் நம்பர் 1 கோவில் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோவில் தான். கரெக்டாக நான் போய் அங்கே போய் வழிபாடு செய்கிறேன். ஏன்னா எனக்கு இயற்கையிலே அந்த இறைவன் கூட்டிட்டு போகிறான், அவ்வளோதான். போகாதவங்களுக்கு நான் சொல்கிற வழிகாட்டுறேன், பேச நீ வழிபாடு செய்யுங்க, அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி தெய்வங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாகவும், சரி கோயில் கூட்டமே இல்லை, சிம்பிளாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, வழிபாடு செய்யக்கூடாதா, செய்யலாம். கோயில் கோபுரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் கோபுரம், திருவண்ணாமலை சிவன் கோயில், சிவன் கோயில் கோபுரம் மாதிரி உயரமாக இருக்க வேண்டும். கோயில் கோபுரத்தை எட்டி பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து கை தூக்கி இறைவான் வணங்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கோயிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய யோகம், வீடுகள் சார்ந்தவங்க கண்டிப்பாக அமைஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, தனுசு ரக்கம். இவங்களுக்கு வீடு வந்து எப்படி அமைக்கிறது? உங்களுக்கு வந்து ஊரோட கடைசி பகுதியில், எந்த ஊரில் போய் இருந்தாலும் சரி கடைசி பகுதியில், உங்கள் ஊரோட சாக்கடை தண்ணி நீர்நிலை, ஊரோட கழிவு தண்ணி வெளியே போகும்ல, அந்த மாதிரி இடங்களில் இருக்கிற தெய்வங்கள்
எல்லா தெய்வமும் சப்போர்ட் பண்ணும். ஊரோட கடைசி பகுதியாக இருக்கணும். காளியம்மன், மாரியம்மன், சோழ காவல் தெய்வங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, ஏன் சீவ சமாதி இருந்தால் கூட அங்கே அந்த மாதிரி இடங்களை வழிபாடு செய்யுங்க. வீடுகள் சார்ந்த விஷயம் வந்து உங்களுக்கு உடனே கைகூடி வரும். அல்லது சாக்கடை தண்ணியெலாம் வெளியே போயிட்டு இருக்குது, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஊரோட கழிவு தண்ணி வெளியே போகுது, அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மரம் இருக்குது, அது ஒரு சின்ன கோவில் இருக்குது, வழிபாடு செய்யலாமா? சிறப்பு. ஏன்னா கோவில் அப்படிங்கிறது அதில் எல்லாமே ஒன்று தான், அந்த ஸ்தானம் தான் இதில் முக்கியம். ஏன்னா ஸ்தானம் வந்து கரெக்டாக விளையாடுற பிளே கிரவுண்டு கரெக்டாக இருந்ததுன்னா விளையாட தெரியாத கூட நல்லா விளையாடுவோம். பிளே கிரவுண்டு சரியில்லைன்னு வைங்களாம், விளையாட தெரிந்த சச்சின் டெண்டுல்கராக இருந்தாலும் சரி, இல்லை மகேந்திர டோனியாக இருந்தால் கூட ரன் அடிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கிரவுண்ட் சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ நான் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த கிரவுண்டெலாம் இயக்கி கொடுத்துட்ருக்கிறேன், கிரகங்களை இயக்கலை. அப்போது தனுசு ராசி தனுசு ரகத்தில் பிறந்துட்டீங்க, உங்களுக்கு வந்து கடைசி ராசி மீன ராசி. கடற்கரை ஓரமாக இருக்கும் தெய்வங்கள், கடற்கரை ஓரமாக இருக்கும் இடங்களில் ஜீவசமாதி ஆன மகான்கள், இந்த மாதிரி தெய்வங்களை கையில் நீங்கள் கெட்டியாக பிடிக்கும் போது வீடு கண்டிப்பாக அமைஞ்சிடும். அவ்வளோ தூரம் போகணுமா? சிம்பிளாக சொல்லப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஊர் பக்கத்திலே வந்து ஊரோட கழிவு தண்ணி அதிகமாக போகிறது, அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது, ஒரு சின்ன கோவில் இருக்குது, சிறப்பு. பெரிய கோவில் இருக்குது, சிறப்பு. மரத்தடியில் மரம் மட்டும்தான் இருக்குது, மரத்தில் தான்ப்பா ஒரு சின்ன சேலை சுற்றி வச்சு வழிபாடு செய்கிறாங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனால் ஒரு மரம் இருக்குது, நாலு போட்டோ, பழைய போட்டோ கொண்டு பழைய போட்டோ வீட்டில் ஆகாத போட்டோவாக கொண்டு வந்து ஒரு மரத்தில் போட்டிருக்காங்க, அதில் ரெண்டு விளக்கு போட்டு சாமி போடுறாங்க, அதுவும் சிறப்பு. அவ்வளோதான். ஏன்னா பன்னெண்டாம்ங்கிறது கழிவு, கழிவு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த மீன ராசியில் வந்து இந்த அமைப்பு உங்களுக்கு மீனராசி இயங்கணும் அப்படின்னாச்சுன்னா, பார்க்கு பூங்கா அருகில் இருக்கிற தெய்வங்கள், நல்லா கேட்டுக்குங்க, பார்க்கு பூங்கா அருகில் இருக்கும் தெய்வங்கள், கடற்கரை ஓரமாக நீர்நிலை ஓரமாக இருக்கிற ஜீவசமாதிகள், தெய்வங்கள், கோவில்கள் மிகவே சிறப்பு. ஊர் பக்கத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, மேற்பட நான் சொன்ன இதே அமைப்பு தான், கழிவு பொருள்லாம் போய் ஜாயிண்ட் ஆகுது, அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன கோவிலாக இருக்குது சிறப்பு, பெரிய கோவிலாக இருந்தாலும் சிறப்பு, சாமியே இல்லை மரம் தான் இருக்குது சிறப்பு. சரி, மரத்தில் வந்து ரெண்டு சேலை சுற்றி சேலை கட்டிச்சு வழிபாடு செய்கிறாங்க, அதுவும் சிறப்பு. இல்லை ரெண்டு கண்ணாடி, இந்த மாதிரி கண்ணாடி கொண்டு போய் அங்கே தொங்க விட்டுருக்குறாங்க சாமின்னு சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறோம், அந்த இடத்துல சிறப்பாக கண்டிப்பாக சிறப்பு. அவ்வளோதான். அந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் போய் வழிபாடு செய்யும்போது மீன ராசி இயங்க ஆரம்பிக்கும். அப்போ அங்கே பேசும்போது சரியாக விழுந்துட்டுன்னு அர்த்தம். அடுத்து வரக்கிறாங்க வந்து உட்காரும்போது என்ன ஆகுனா, இந்த அப்படி உனக்கு கொடுத்து போயிட்டே இருக்கும். இவ்வளோதாங்க நான் உணர்ந்த விஷயங்கள், என் தாய் எனக்கு உணர்த்திய விஷயங்கள். அடுத்து வந்து மகர ராசி மகர லக்கணம். அப்போ மகர ராசி மகர லக்கணத்தில் வந்து பிறந்த அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீடு நிலம் சார்ந்த விஷயத்தை அமைச்சு கொடுக்கறதுக்குண்டான ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மேச ராசி. மேசம் ராசி அப்படின்னாலே நம்பர் ஒன் ராசி. அப்போ தலை நகரங்களில் இருக்கிற தெய்வங்கள், தலை நகரங்களில் நம்பர் ஒன்னாக இருக்கிற தெய்வங்கள். இப்போ இங்கேருந்து நீங்கள் ஆந்திரா போகிறீங்க, காலகஸ்தி நம்பர் ஒன். சரி, அப்படியே நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றீங்க, இப்போ திருப்பதி போகிறீங்க, நம்பர் ஒன் யார்? திருப்பதி ஆண்டவன். இப்படி இப்படிப்பட்ட தெய்வங்கள். சரி, இப்போ நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றீங்க, இங்கே ஆறுபடவியில் நம்பர் ஒன் எதுனா நீங்கள் திருச்செந்தூர் முருகன் எடுத்துக்கலாம். திருச்செந்தூர் முருகன் நம்பர் ஒன்னாக இருக்கணும். எந்த ஊரில் போய் வழிபாடு செஞ்சாலும் அந்த ஊரில் அந்த தெய்வம் நம்பர் ஒன் தெய்வமாக இருக்கணும். அந்த மாதிரி தெய்வமாக இருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அல்லது பஸ் ஸ்டாண்ட் அருகில் இருக்கிற தெய்வமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு தெய்வம் இருக்குது, வழிபாடு கோவில் கோவில் வழிபாடு செய்யலாமா? மிக மிக சிறப்பு. இந்த மாதிரி அல்லது பஸ் ஸ்டாண்டு, அது வந்து பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட் பெரிய பெரிய பஸ் வந்து நிற்கிற இடங்கள் பக்கத்துலேயும் வழிபாடு செய்யலாம். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், நீங்கள் எல்லாம் வந்து மக்கள் அதை ஏறி போவாங்க, அது பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, அதுவும் சிறப்பு. அவங்க ஜாதி தகுந்தாற் போல் உங்கள் டைமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். அப்படி செய்யும்போது என்ன ஆகுனா, வீடு நிலம் சார்ந்த விஷயம் உடனே கைகூடி வரும். அடுத்து வந்து கும்பராசி கும்பலக்கணம். இந்த கும்பராசி கும்பலக்கணத்தில் இருக்கிற கும்பராசி கும்பலக்கணம் பிறந்தவங்களுக்கு வந்து நாலாவது ராசியாக வர்றது என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. ரிஷபம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உணவுக்குண்டான ராசி, அதே சமயத்தில் பெரிய பெரிய மால் மகால் சொல்கிறவங்கள மால் அந்த மாதிரி இடங்களை குடிக்கிறக்குண்டான ராசி. அதே சமயத்தில் ஏசி அதிகமாக புழங்குற இடம், நீர் தொட்டிகள் அதிகமாக இருக்கிற இடம். ஒரு ஊர் இருக்குது, ஒரு ஊருக்குள்ளே சப்ளை பண்ணுற ஒரு நீர் தொட்டி இருக்குது, அது பக்கத்தில் ஒரு அம்மன் தெய்வம் இருக்குது, ரொம்ப சிறப்பு. அதே சமயத்தில் அந்த கோவிலை வந்து அடிக்க அன்னதானம் போட்டுருக்கிறாங்க, வழிபாடு செய்யலாமா? அதுவும் சிறப்பு. ஏன்னா ரெண்டாம் மலம் காலதேவன், ரெண்டாம் மலம் உணவு சார்ந்த விஷயங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீர் தொட்டி, நீர்நிலை தொட்டி. ஊருக்கே சப்ளை பண்ணுறதுக்கு நீர் அங்கே தான் போகுது, அங்கே ஒரு நீர் தொட்டி இருக்குது, சிறப்பு. அந்த இடத்துல ஒரு அம்மன் கோவில் இருக்குது, ரொம்ப சிறப்பு. இப்படி நீங்கள் ஓனையும் வந்து ராசிக்கு தகுந்தாற்போல் தேர்ந்தெடுக்கும் பொழுது, சரி மாட்டாசிரத்தை இருக்குது எடுக்கலாமா? சிறப்பு. பசுமாடு நிறைய அங்கும் தங்குது அந்த கோயில் எடுக்கு, பசுமாடு அந்த கோயிலில் வந்து நிறைய பசுமாடு நிற்குதப்பா, செய்யலாமா அந்த கோயில் வழிபாடு? சிறப்பு.
மாட்டுத்தோளும் பக்கத்தில் இருக்குது, அதுக்குள்ள கோவில் இருக்குது, ரொம்ப சிறப்பு. இப்படி அந்த ராசிக்கு தகுந்தால் போல வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கும் என்னாங்கன்னா, கிரகங்கள் கொடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து அந்த இறைவன் டக்குனு அள்ளி கொடுத்து போயிட்டே இருப்பான். அப்போ அப்போ வந்துட்டியா இந்த அப்படி ரெண்டு ஒரு ரெண்டு உருண்டை கேட்டியா, மூணு உருண்டை கேட்டியா, ரெண்டே ரெண்டு உருண்டை கேட்டாங்க மாவு உருண்டை, அந்த நாலு உருண்டை கொண்டு போய் உட்காந்து பொறுமையாக சாப்பிடு தூக்கி கொடுத்து போயிட்டே இருப்பான். சரியாக கையில் பிடிக்குமோ பிடிக்கலங்கும் போது என்ன பண்ணால், நீங்கள் போய் சாமி ரெண்டு மாவு உருண்டை மாவு இல்லை ஒன்றில் ஓடறாண்டி குத்து விழுந்துடும், அவ்வளோதான். குத்து விழுந்தாலும் காமெடியாக சொல்கிறேன், குத்துல கொடுக்காது கிடைக்காது. ஏன்னா அங்கே ஜாதகம் வேலை செய்யல அர்த்தம். ஏடிஎம்ல போய் சரியாக நம்பர் நம்பர் நீங்கள் பில்லாம் போட்டிங்க, நம்பர் பின் என்று சொல்லக்கூடிய நம்பரை கரெக்டாக போட்டால் மட்டும் பணம் எடுக்க முடியும், இல்லைன்னா ரிஜெக்டட் அன்செலக்டட், அவ்வளோதான். அப்போ நீங்கள் போடுற விஷயம் நம்ம என்ன, நம்ம செய்கிற விஷயத்தை என்ன கரெக்டாக செய்யணும், அவ்வளோதான். சரி, அடுத்து மீன ராசி மீன இலக்கணம். இந்த ராசி இலக்கணத்தில் பிறந்த நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல இருக்க தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது வீடுகளும் சார்ந்த விஷயம் கிடைக்கும். மிதுனமும் அப்படி மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி நாலாவது ராசியாக வருது, அதுவே வந்து உங்களுக்கு பாதக ராசியாக வரும், கேந்திர ராசியாக வேலை செய்யும். அப்போ இவங்களுக்கு எப்படி வழிபாடு செய்யலாம், மூணு ரோடு சந்திக்கிற இடங்களில் இருக்கிற தெய்வங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கும். முச்சந்தி சாமின்னு எடுத்துக்கங்களாம், விநாயகராக இருக்கட்டும், காவல் தெய்வமாக இருக்கட்டும், அம்மன் தெய்வமாக இருக்கட்டும், காவல் பெருமாள் தெய்வம், எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, மூணு ரோடு சந்திக்கிற இடங்களில் இருக்கிற தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது வீடுகளும் கண்டிப்பாக அமைக்கும். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அது பெருமாள் கோவிலாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. அதே சமயத்தில் சுயம்புவாக எழுந்தது தெய்வங்கள், இப்போ பாருங்கள் என் தாயின் திருக்கோவிலில் கணக்கு பண்ணுறேன், என் தாய் சுயம்புவாக எழுந்தது தெய்வம், இந்த மாதிரி தெய்வங்கள் முச்சந்தி இருக்குதா அங்கே இருக்கிறது, மூணு ரோடு சந்தை இடங்கள்லாம் பக்கத்தில் என் தாயின் கோயில். இப்படி தெய்வத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் அடிக்கடி போய் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது என்னாகன்னா, நாலாம் இடம் உங்கள் ராசி இலக்கத்துக்கு நாலாம் இடம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ என்னாகும், நீங்கள் நாலாம் இடம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம், ஈஸியாக கிடைக்கிறோம். சுயம்புவாக எழுந்தருளிய தெய்வங்கள் எங்கே எங்கெங்கே இருக்குதோ சரிங்களா, அந்த தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க, அந்த தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீடுகளும் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கும். அல்லது முச்சந்தியில் இருக்கிற தெய்வங்கள், சரி முச்சந்தியில் ஒரு தெய்வம் இருக்குது, அங்கே வந்து பச்சை பசேன்னு பூமியாக இருக்குது, தென்றல் காற்று அடிச்சுட்டு இருக்குது, அந்த கோவில் சிறப்பாக, ரொம்ப 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 சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசி தென்றல் ராசி, தென்றல் காற்று இயங்குகிற ராசி, பச்சை பசையல் புல்வெளியாக இருக்குது, அங்கே போய் என்ன எப்படி இருக்கும், மனசு அப்படி குழு குழுன்னு இருக்கும், ஏன்னா காற்று அப்படியே பரவாயில்ல அடிப்பதில்லாம், இந்த காற்று மேலே படுற மாதிரி இடங்களில் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் ரொம்ப சிறப்பு. அப்போ எந்த இடத்துல நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி, அங்கே ஒரு மரம் இருக்குது, அந்த கோவில் பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, அந்த மர நிழலில் இருந்து அந்த காற்று நீங்கள் சுவாசிச்சு அந்த காற்றை வந்து நீங்கள் உள்வாங்கி வந்தாலே மிகப்பெரிய யோகம். பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்புகளுக்கு வந்து எப்படி இந்த மாதிரி இடங்களில் இருக்கிற தெய்வத்தை கரெக்டாக கெட்டியாக பிடிச்சிங்க அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் வீடு நிலம் வாங்கணுங்கிற யோகம் இருந்ததுன்னா ஒரு வீடுக்கு ஏழு வீடு வாங்கிடலாம், எந்த மாற்றம் கிடையாது. ஒரு வீடு அமையறதுக்கு யோகமே இல்லை அப்படின்னா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலும், கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஆயுள் முடிவதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு வீடு அப்படிங்கிற விஷயத்த அந்த கண்டிப்பாக அந்த கிரகங்களை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்கும். ஏன்னா உங்கள் ஜாதகம் எப்படி, நீங்கள் செய்கிற விஷயங்கள் அப்படி. அடியேறு உணர்ந்த விஷயம், என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதுதான். அப்போ வீடு கனவாக இருக்குதா, கவலை வேண்டாம், வீடியோ பார்க்குறீங்களா, போய் அப்படி வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவி உட்காந்து பணமாக உழுந்த கதையாக வந்து கரெக்டாக நீங்கள் அமைச்சு வச்சு கிரகங்கள் அமைச்சு வச்சுருக்கோம், என் வீடியோ பார்த்துட்டு போவீங்க, போன உடனே இந்த இடத்துல தான் சாமி கும்பிட சொன்னார், ஒரு ரெண்டு வாரம் கொண்டு வாப்பே கொண்டு வந்துருங்க, மூணாம் வாரம் வீடு அமைஞ்சிடும். அது வந்து உங்களுக்கு யோகமானு கேட்டிங்கன்னா எனக்கு யோகம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஏன்னா இந்த நாள் வீடியோ பார்த்தோம், பார்த்துட்டு போய் கும்பிட்டு ரெண்டே வாரத்தில் வீடு அமைஞ்சிட்டப்பா அப்படி நீங்கள் நாலு சொல்கிற மாதிரி அமைக்கும். ஆனால் உங்களுக்கு இன்னொன்று தெளிவாக சொல்லிடுறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணுங்கிற விதியும் நேரமும் ஒன்றா சேர்ந்து வரும்போது தாங்க நான் போடுற வீடியோஸ் உங்கள் கண்ணில் தட்டுப்படும். அப்படி இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிற கொண்ட அமைப்பு இல்லை அப்படிங்கும்போது உங்களுடைய கிரகங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்காது. ஏன்னா ஏன் ஜாதகம் அப்படி, உங்களால் வந்து ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என் சேனலில் நீங்கள் பார்த்தே தெரிவிங்க, அது எந்த மாற்றம் கிடையாது. அதுவும் அடியே உணர்ந்த விஷயங்கள், என் தாய் எனக்கு உணர்த்திய விஷயங்கள், கடவுளில் வந்து எனக்கு சொன்ன விஷயம் இதுதான். ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறான்டா, ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னாச்சுன்னா உன்னுடைய வீடியோ பார்த்தா அவன் ஜெயிப்பான் அப்படிங்கிறத வந்து என் தாய் எனக்கு ஏற்கனவே உணர்த்திய விஷயங்கள் இது சரிங்களா. சரி, வீடு நிலம் அமையல் என்று படுத்தப்பட வேண்டாம், மேற்படி சொன்ன இடங்களில் இருக்கிற தெய்வத்தை போய் கட்டி அப்படிங்க, கண்டிப்பாக வீடுகள் அமையும். எல்லோருக்கும் வீடு நிலம் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்கள் கனவு நிலை நினைவாக மாறுவதற்கு என் தாய் முத்தாரம்மனை வேண்டி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சரிங்களா. எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனார் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும், நன்றி, வணக்கம். இன்னொருக்கும் சொல்லி தெய்வம் சொல்லிடுறேன், இது போல சோதரம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோடய சேனலில் வந்து கொட்டி போட்டிருக்கிறேன். வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் போய் வீடியோஸில் பாருங்கள், ஏகப்பட்ட வீடியோ போட்டு கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பொதுவாக நீங்கள் செக் பண்ணி பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனால் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும், நன்றி, வணக்கம்.